தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். சங்கீதம் 107:6 வசனம். 1995 அமெரிக்காவின் பரேட் என்ற செய்தித்தாளில் வெளியான ஒரு உண்மை சம்பவம். மீன்பிடி கப்பல் ஒன்று வான்கூவர் தீவின் சீற்றம் நிறைந்த குளிர்ந்த கடல் தண்ணீரில் சென்று கொண்டிருந்தது. அதில் 2 மனிதர்கள் மட்டுமே இருந்தனர். அந்த கப்பலில் லைஃப் போட்டும் இருந்தது. கப்பலில் இருந்த லைஃப் போட்டை பயன்படுத்த முடியாதபடி அது ஒரு நைலான் கயிற்றால் கப்பலோடு கட்டப்பட்டிருந்தது. அதை வெட்டி எடுக்க அவர்களிடம் கத்தியும் இல்லை. கப்பல் மூழ்கி இருந்தால் அந்த 2 மனிதர்களும் லைஃப் போட்டும் கடலிலே மூழ்கி இருந்திருப்பார்கள். சுமார் 1 மணி நேரமாக அவர்கள் இருவரும் மாறி மாறி நைலான் கயிற்றை பல்லால் கடிக்க ஆரம்பித்தனர். மிகவும் ஆபத்தான அந்த சூழ்நிலையில் அவர்கள் இருவரும் தடுமாறினர். கப்பல் மூழ்குவதற்கு சில மணித்துளிகள் இருந்தபோது கயிறு அறுந்தது. உடனே அவர்கள் இருவரும் அந்த படகை பயன்படுத்தி உயிர் பிழைத்துக் கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல ஆபத்துகளை நாம் சந்திக்க நேரிடலாம். நாம் இனி மூழ்க போகிறோம், இனி ஒன்றுமே செய்ய முடியாது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு சரியான நேரத்திலே ஒத்தாசை அனுப்புவார். நாம் ஒருபோதும் மூழ்கி போக அவர் அனுமதிப்பதில்லை. நம்முடைய தேவன் நமது ஆபத்தில் நமக்கு உதவி செய்கிறவர். ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் அவர் நமக்கு உதவி செய்வார். நமக்கு சகாயமும் உதவியும் கிடைக்க முடியாதபடி அவைகள் கட்டி வைக்கப்பட்டிருப்பதை போல தெரியலாம். ஆனால் நமக்கு தேவையான சரியான நேரத்திலே தேவன் உதவி கிடைக்க செய்வார். ஆகாரும் அவளுடைய பிள்ளையாகிய இஸ்மவேலும் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்த போது அவர்களுடைய துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்து போனது. குடிக்க தண்ணீர் இல்லாமல் அவர்கள் இருவரும் தாகத்தால் வாடினார்கள். ஆகார், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். உடனே தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி கொண்டு வந்து பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆம் பிரியமானவர்களே, மீனவர்கள் கப்பலில் இருந்த படகை பயன்படுத்த முடியாமல் அது கட்டப்பட்டிருந்ததைப் போல பக்கத்திலே இருந்த ஒரு துறவை பார்க்க கூடாதபடி ஆகாரின் கண்கள் அடைபட்டிருந்தது. தேவன் அவளுடைய கண்களை திறந்த போதுதான் அவள் அந்த துறவை காண முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய ஆபத்தான சூழ்நிலைகளிலும் நமக்கு நிச்சயம் உதவி செய்வார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் பதறாமல் நம்மை விடுவிக்கும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அப்பொழுது நாம் விடுவிக்கப்படுவோம். God bless you. Have a good day.